ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் அந்த டோர் கிட்ட ஒரு சின்ன ஒரு கிராக் மாதிரி பாக்குறாங்க, ஒரு 2-3 இன்ச். அவங்களுக்கு பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா இருக்க மாதிரி ஒரு எண்ணம் வருது. 24,000 அடி ரீச் பண்ண உடனே ஒரு பயங்கரமான வெடி சத்தம் டமால்னு கேக்குது. கேட்ட உடனே பாத்தீங்கன்னா புல் காத்து, ஏன்னா அப்ப வந்து உங்க பிளேன் கிட்டத்தட்ட 450-500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கார்ல போறீங்க, 100 கிலோமீட்டர்ல போகும்போது விண்டோ அந்த சன்ரூஃப் எல்லாம் இறக்குனா எப்படி காத்து வருது உள்ள, அது மாதிரி 5 மடங்கு காத்து உள்ள வரும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த சத்தத்துல. ஃபியூ செகண்ட்ஸ் யாருக்கும் ஒன்னும் புரியல, டிஸ்ஓரியன்டல. ஃபார்ச்சுனேட்லி இந்த சீட் பெல்ட் சைன் வந்து பைலட் ஆஃப் பண்ணல, அதனால எல்லாமே சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் பறக்கல, இல்லைன்னா நிறைய உயிர்கள் பறந்து போயிருப்பாங்க. பின்னால பாக்குறாங்க, பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா பின்னால பார்த்தோன்னா அந்த டோர்ல அவங்க டோரே பிச்சுட்டு போயிடுச்சு, மேல கூற போய் வானம் ப்ளூவா, வானம் மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அவங்களுக்கு பேசஞ்சர் இருக்காங்களா, பின்னால என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியல சுத்தமா. அப்புறம் கண்ட்ரோலும் டிஃபிகல்ட் ஆயிடுது, லெப்ட்ல ரைட்லன்னு கொஞ்சம் அப்படி பண்ணுது, கண்ட்ரோலும் ஒரு ஸ்லகிஷா இருக்கு, ப்ராப்பரா இல்ல. ஆனா பைலட் வந்து உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. 12,000 அடிக்கு மேல போயிட்டா காற்றினுடைய அந்த அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால நமக்கு சுவாசிக்கிற அளவுக்கு ஆக்சிஜன் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி டிசாஸ்டர் வந்து அவங்களுக்கு தெரியும், பயங்கரமா கூட உடைஞ்சு போயிடும். அப்ப வந்து நீங்க வந்து பார்த்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண கூடாது. ஆனா குயிக்கா டைவ் பண்ணி கீழே வர்றதுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிடும். ஒரு நிமிஷத்துக்கு 4,000 அடி கீழே 2 நிமிஷத்துக்குள்ள அவர் அந்த பிரீதபிள் ஏர்க்கு வந்துட்டார், கீழே வந்துட்டார். கீழே வந்து அட்லீஸ்ட் சுவாசிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் 23,000 அடியில வந்து பயங்கர கோல்டு, -50 -40 இருக்கும். அதுல கொஞ்ச நேரம் விட்டாலும் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. கீழே இறங்குற முடிய அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க, கம்யூனிகேட் பண்ண முடியல, ஏன்னா சத்தம் அப்படி காத்து. அதே நேரத்தில் அந்த நல்ல டெப்ரிஸ், அந்த ஃபார்ம், அந்த இன்சுலேஷன் எல்லாம் முன்னாலெல்லாம் பறக்குது, சினிமால ஹாலிவுட் படத்துல வர மாதிரி பறக்குது. அதனால அவங்களால அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் பேசுறது அவங்களுக்கும் கேட்கல, ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா இவங்க வந்து அந்த ஸ்கோப் கோடு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்பாண்டர்ல எமர்ஜென்சி கோடு வச்சுட்டாங்க, 7700. இது போட்டா அந்த கண்ட்ரோலருக்கு மட்டும் தெரியும் ஏதோ ப்ராப்ளம், பயங்கரமான ப்ராப்ளத்துல ஒரு பிளைன் இருக்குங்கிறது மட்டும் தெரியும். பிளைன்ல வந்து 95 பேர் போறாங்க, இன்க்ளூடிங் கேபின் குரூ எல்லாம் சேர்த்து. அதுல 5 பேர் குரூ, அதுல 3 பேர் வந்து கேபின் குரூ. அவங்க வந்து அந்த கூரை உடையிற அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த கூரையோடு சேர்ந்து பறந்துட்டாங்க. மத்த 2 பேரும் அந்த போர்ஸ்ல கீழே தள்ளிடுச்சு அவங்கள. ஒருத்தங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, கீழே அடிபட்டு நல்ல பிளீடிங் ஆயிட்டு. இன்னொருத்தங்க பேர்லி கான்சியஸா இருக்காங்க. அவங்க தான் வந்து பாவம், ஒவ்வொரு சீக்க தவழ்ந்து தவழ்ந்து பிடிச்சி பிடிச்சி, ஏன்னா மேல கூரை ஓபன், கொஞ்சம் ஏமாந்தா பறந்து கூட போயிடுவாங்க. பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொரு பேசஞ்சருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ஆறுதல் சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியல முன்னாடி பைலட் உட்கார்ந்து இருக்காங்களா, அவங்களும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, பிளைன் தானா போகுதா, பைலட் ஃபிளை பண்றாங்களாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரன்வே கிட்ட வரும்போது நீங்க என்ன பண்ணா, இறங்குறதுக்கு கன்ஃபிகர் பண்ணும் பிளைன. எப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க, ஸ்பீட குறைக்கும் போது பிளாப்ஸ்னு பின்னால இருந்து இறக்குவாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இறக்குவாங்க. அது என்ன பண்ணனும், லோவஸ்ட் ஸ்பீட்ல பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த விங் சர்ஃபேஸ் அதிகப்படுத்தி. அதுல வந்து 1, 5, 40 சொல்லிட்டு, 20, 40 சொல்லிட்டு ஸ்டேஜஸ் இருக்கு. அப்போ அவர் வந்து இறக்குறாரு, 1 இறக்குறாரு, ஓகே 5 வைக்கிறாரு, 5 வச்சுட்டு அதுக்கு அதிகமா வைக்க பாக்குறாரு, கண்ட்ரோல் போகுது. உடனே என்ன பண்ணிடுறாரு, வேண்டாம் அந்த 5 போதும். அப்போ வந்து அதுக்கு வந்து 155 knots ஏதோ ஸ்பீட்ல போனா போதும். அப்ப 155 ட்ரை பண்றாரு, அப்பயும் கண்ட்ரோல் போகுது. 170, விச் இஸ் வெரி ஹை ஸ்பீட், பரவாயில்ல, ஹி அக்செப்டட் த ஹை ஸ்பீட், 170 ஹை ஸ்பீட்லயே போகலாம் அப்படின்னு பண்றாங்க. அடுத்த டிசாஸ்டர் பாருங்க, லேண்டிங் கியர் இறக்குறாங்க. இறக்கும் போது 3 லைட் எரியும், ஃப்ரண்ட்ல அந்த நோஸ் கியர் ஒண்ணு, பேக்ல இருக்க 2 மெயின் கியர். அந்த பேக்ல இருக்க 2 கியர் இறங்கிடுச்சு, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பச்சை லைட் எரிய மாட்டேங்குது. அந்த லைட் எரியலன்னா என்னன்னா, இறங்காது இருக்கலாம் அல்லது இறங்கி லைட் மால் ஃபங்க்ஷனா இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. சப்போஸ் அது இறங்காது இருந்திருந்தா, இந்த கண்டிஷன்ல லேண்ட் பண்ணாங்கன்னா பிளைன் வந்து கண்டிப்பா கிராஷ் ஆகுறது மட்டும் இல்ல, முன்னாலே இருக்கிறது பின்னாலெல்லாம் உடஞ்சி உங்களுக்கு எல்லாம் ஃபயர் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. பெரிய டிசாஸ்டர் தான், அவங்களால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னா ஏர்போர்ட் மேல பறந்து இங்கிருந்து கீழே பார்த்து அது இறங்கிச்சு இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா சுத்தி எல்லாம் வரத்துக்கு அந்த பிளைன்ல வந்து எவ்வளவு நேரம் அது ஒட்டிட்டு இருக்கும்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, எமர்ஜென்சி அது இறக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது எப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டோரை திறந்து அந்த கிராவிட்டிலே கீழே இறங்கி போய் லாக் ஆயிடுச்சு. அது மாதிரி ட்ரை பண்றாங்க, பட் தே அஸ்யூம் அவ்வளவுதான், லாக் ஆயிடுச்சுன்னு அஸ்யூம் பண்ணிட்டு கண்ட்ரோல் வராங்க.